ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்மா யுமே ஃபார்ம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க போகிற கதை வந்து வாத்து இளவரசி. இந்த டைட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு நானும் இளவரசி தான் வாத்தோன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். டைட்டில் இப்படி வச்சுட்டு கதை வேறு மாதிரி இருக்குது. கூகுளில் பார்த்த கதை, வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு இளவரசி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து திருமண வயது வருது. அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு பக்கத்து நாட்டு இளவரசரை வந்து நிச்சயம் பண்ணுறாங்க. அவர் வந்து அவங்களோட தூரத்து சொந்தம், மாமா பையன்தான். அடுத்து வந்துட்டு அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அங்கே போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு உனக்கு அந்த நாடு பிடிச்சிருக்கா, அப்படியே பார்த்துட்டு வா சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து இளவரசி வந்து, சரி நான் போகிறேன், ஆனால் எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தனியாக போகிறதுக்கு. உடனே வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து துணைக்கு வந்து ஒரு பணிப்பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பணிப்பெண்ணை வந்து அவங்களுக்கு துணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அது கூடவே வந்து அவங்க அம்மா வந்து மந்திர கர்ச்சீஃப் கொடுத்து விடுறாங்க. கைக்குட்டைகள்லாம் மந்திர கைக்குட்டை கொடுத்து விடுறாங்க. அப்போ வந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில் வந்து அந்த பணிப்பெண் பார்த்தா வந்து ஒரு ரொம்ப கெட்ட குணம் உள்ளவளாக வந்து இருந்திருக்காள். வழியிலே வந்து இளவரசியை வந்து மிரட்டி, உன்னோட உடை எல்லாத்தையும் நீ வந்து என்கிட்ட தா, நீ என்னோட உடையை அணிஞ்சிக்கோ, நான் வந்து உன்னோட உடையை அணிஞ்சிக்கிறேன், நான் தான் இனிமேட்டு அங்கே இளவரசி, நீ இதை யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது, சொன்னனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி இதை மாதிரி மாற்றிக்கிறாங்க. உடனே வந்து இளவரசியும் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் அப்படின்றதால சரின்னா வந்து விட்டுடுறாங்க. அப்போ அவங்க கையில் இருக்கிற அந்த மந்திர கைக்குட்டை வந்து சொல்லுது, நல்லதே நடக்கும், கவலைப்படாமல் தைரியமாக இரு அப்படின்னு மட்டும் சொல்லுது. உடனே சரின்னு சொல்லிட்டு இளவரசி வந்து போகிறாங்க. அந்த நாட்டுக்கு ரெண்டு பேருமே போகிறாங்க. போனதும் வந்துட்டு இவங்க வந்து தூரத்து சொந்தம் அப்படின்றதால இளவரசி வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. அவங்க வந்து அந்த உடையெல்லாம் பார்த்துட்டு அந்த பணிப்பெண்ணை தான் இளவரசினும் அவங்கள வந்து பணிப்பெண் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க. நினச்சிட்டு வரவேற்கிறாங்க. ஆனாலும் ஒரு இளவரசிக்குள்ள இது, அந்த முகத்தில் வந்து ஒரு பிரகாசம் வந்து அந்த பணிப்பெண்ணுக்கு இருக்கிறத கவனிக்கிறாங்க. சரின்னு ஒரு குழப்பத்தோடவே வந்துட்டு ரெண்டு பேரையும் வரவேற்கிறாங்க, அவங்களோட அரண்மனையில் தங்க வைக்கிறாங்க. அப்போது அந்த பணிப்பெண் வந்துட்டு இளவரசியை வந்து சொல்கிறா, அதாவது அந்த ராஜா கிட்ட வந்து சொல்கிறா, இவளுக்கு வந்து இங்கே ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, இவள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னதும் ராஜா வந்து சொல்கிறாரு, இங்கே வந்து வாத்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், வாத்து மேய்க்கணும், அந்த வேலை இருக்குது, அதை பார்த்துக்குவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. உடனே வந்து இளவரசியும் மறுப்பு சொல்லாமல் அதே மாதிரியே வந்து வாத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அது போடுற முட்டை எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமாக இது பண்ணுறது எல்லாமே வந்து அந்த வாத்தை நல்லா பராமரிக்கிறாங்க. உடனே வந்து அங்கே வந்து வேலை பார்க்குற ஆட்கள், அந்த அரண்மனையில் வேலை பார்க்குற ஆட்கள், தோட்டக்காரங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்களே, ரொம்ப நாளாக இந்த வேலையில் இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே வந்துட்டு தோட்டக்காரர் வந்து கேட்குறாரு, உனக்கு நிறைய அனுபவம் இருக்காமா, இல்லை இதுக்கு முன்னாடி நீ இதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு வந்து நம்ம இளவரசி சொல்கிறாங்க, இல்லை இப்போ தான் நான் முதல் முறையாக வந்து பார்த்துக்கிறேன், நான் இது வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது, அந்த பொண்ணு பேசுகிற விதத்தெல்லாம் பார்த்தா ஒரு, அதான் ஒரு உயர்ந்த இதில் இருக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போய் ராஜா கிட்ட சொல்கிறாரு. அந்த பொண்ணோட பேசுகிற விதம் எல்லாமே வந்து ஒரு பணிப்பெண் பேசுகிற மாதிரியெல்லாம் இல்லை, அதனால எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ராஜாவும், எனக்கும் ரொம்ப நாளாக அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சரி நான் கேட்குறேன் அப்படின்னதும் அவர் வந்து போயிட்டு கேட்குறாரு. கேட்டதுக்கு இளவரசி வந்து உண்மையாக சொல்ல மாட்டுறாங்க, நான் தான் இளவரசின்றத சொல்ல மாட்டுறாங்க, சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க ராஜா கேட்குறதுக்கெல்லாம். உடனே வந்து ராஜா சொல்கிறாரு, அங்கே வைக்கோல் இருக்கு இல்லையா,
அந்த வைக்கோல் கிட்ட போய் வந்து நீ உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு, உனக்கு வந்து அது தானாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. சொல்லிட்டு போய் ராஜா போய் அந்த வைக்கோலுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாரு. பார்த்தா இளவரசி வந்து அவங்க மனசில் உள்ள கஷ்டத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சந்தோஷமாக இந்த நாட்டுக்கு வந்தால் இதை மாதிரி நம்மக்கிட்ட இருந்த பணிப்பெண் வந்து ஏமாற்றி இதை மாதிரி இங்கே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்படி சொல்லிட்டு அரண்மனைக்கு போய்ட்றாங்க. போனதும் ராஜா வந்து இந்த உண்மையெல்லாம் கேட்டுடுறாரு இல்லையா, கேட்டுட்டு போகிறாரு. போயிட்டு அந்த உண்மையான பணிப்பெண்ணை கூப்பிட்டு இவளுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், இவள் வந்து எதையுமே ஒழுங்காகவே பண்ண மாட்டா, என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து அந்த நம்மளோட கதையோட வில்லி வந்து சொல்கிறாங்க, அவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரி, அவளை பிடிச்சி சிறையில் அடைச்சிருங்க ராஜா அப்படின்றாங்க. உடனே வந்து ராஜா வந்துட்டு ரொம்ப கோபமாயிடுறாரு. கோபமாயிட்டு உன்னை தான் சிறையில் அடைக்கணும், இவளை வந்து சிறையில் அடைங்க, இவ்வளோ நாள் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட உண்மையான இளவரசி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அப்படி நல்லபடியாக கதை சுபமாக முடியுது. இந்த கதை வந்து ஆக்சுவலாக அந்த டைட்டில் பார்த்ததும் இந்த என்ன இளவரசன்லாம் வந்துட்டு தவளை இளவரசன் சொல்லுவாங்க, தவளையிலேருந்து இளவரசன் ஆயிடுவார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் கதையை படிக்க ஆரம்பித்தேன். பார்த்தா வந்து நம்ம கதையோட கதாநாயகி வந்து வாத்து மேய்ச்சிருக்காங்க, அதனால வாத்து இளவரசின்னு வச்சுட்டாங்க. ஓகே, நாளைக்கு வேறு ஸ்டோரியோடு பார்க்குறோம். அண்டில் தென் பை ஃப்ரம் கலைசெல்வி. டாடா, பை பை, சி யூ.